அதாவது நம்ம ஷாருக்கானுக்கு பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி ஓம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிது சக்தே இந்தியா அபாரமான ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அமைஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய வெற்றி படம் ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் யாராலையும் மறுக்க முடியாத கசப்பான உண்மை மைனே மிஸ் கான் ஓரளவு தான் சரியாக போச்சு எல்லோருக்கும் பிடித்த படமான ரப்னே பனாரிஜி கூட பெரிய அளவில் ஹிட் ஆகலை அதே மாதிரி தான் சென்னை எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பரபரப்பாக இருந்துச்சே தவிர முந்தைய ஷாருக்கானோட வெற்றி படங்களுக்கு இணையாக அந்த படம் இல்லை ஸோ ஷாருக்கானுக்கு பத்து வருடமாக ஒரு முழுமையான ஒரு ஹிட் படம் தேவைப்பட்டுச்சு அப்படி இந்த வருடம் ஒரு படம் கிடையாது ரெண்டு படம் கிடச்சிது கிட்டத்தட்ட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட இந்த வருடம் ஆரம்பத்தில் அவருடைய பதான் படம் ரிலீஸ் ஆகி ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேலே வசூல் ஆச்சு இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம அட்லியோட இயக்கத்தில் அவர் நடித்த ஜவான் படம் ரிலீஸ் ஆகி ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே கலாஷ் ஆச்சு ஸோ ஒரே வருடத்தில் ரெண்டு கோடி வசூல் கொடுத்த ஒரு மெகா ஹீரோ அப்படிங்கிற அந்த பேரை வாங்கினாரு இந்த பத்து வருடமா பெருசாக ஹிட்டு கொடுக்கல அப்படிங்கிற அந்த விமர்சனெலாம் சல்லி சல்லியே அடிச்சு நொறுக்கிட்டார் மனுஷன் ஸோ அப்படிப்பட்ட ஷாருக்கானோட மூணாவது படமும் இந்த வருடமே ரிலீஸ்ன்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த படத்தை பத்தி பேச வரேனே டங்கி படம் தான் அதாவது மென்மையான படங்களை இயக்கக்கூடிய ராஜ்குமார் இரானியோட டைரக்ஷன்ல ஷாருக் கான் நடிச்சிருந்த படம் இந்த காம்பினேஷனே ரொம்ப புதுசாக இருக்கு ஏற்கனவே டாப்ஸி விக்கி கௌசல் எல்லாம் அந்த படத்தில் இருக்காங்க இந்த படம் நிச்சயமா அமீர்கானுக்கு எப்படி ஒரு த்ரீ இடியட்ஸோ அதே மாதிரி தான் நிச்சயமா ஷாருக் கானுக்கு இருக்கும் அப்படிலாம் எழுதியிருந்தாங்க ஆனால் இந்த படம் முந்தானா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை சந்தித்தது படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதா உண்மை ரசிகர்கள் வந்து ரொம்பவே கலவையான தான் சொன்னாங்க ஓகே சுமார் ஒரு டைம் பார்க்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க ஷாருக்கான் படமாகவும் இல்லை ராஜ்குமார் ஹீரானி படமாகவும் இல்லை ராஜ்குமார் ஹீரானி ட்ரெண்டெல்லாம் அப்போ ஓகே ஆனால் இப்போ வந்து ரொம்ப அமைச்சூராக இருக்குது எங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பப்ளிக் வெளியே ஆடின்னு சொன்னாங்க ஸோ இதன் விளையா பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான வசூலை கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தோட உலகளாவிய வசூலே பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஐம்பத்தி எட்டு கோடி தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஷாருக்கான் நடித்த பதான் ஜவான் படங்களோட வசூலோட ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் டங்கி படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்